பக்தியா இருந்தாலும் உறவுகளா இருந்தாலும் எதையுமே எதிர்பார்க்காம ஒரு ஆத்மார்த்தமான நம்பிக்கையோட நம்ம அந்த உறவுலையோ இல்ல ஒரு பக்தியிலையோ இருக்கோம் அப்படின்னா அந்த உறவும் பக்தியும் இனிப்பானதாகத்தான் இருக்கும். நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கொடுக்க தான் செய்யும். ஆனால் ஏதாவது எதிர்பார்ப்புலேயே இருக்கும், இவங்க கூட நம்ம இருந்தோன்னா பண தேவைகள் எல்லாம் தீந்துரும், நமக்கு இந்த பலன் கிடைக்கும், இது கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஒரு விஷயத்துக்காகவே ஒருத்தர் மேலே நம்ம அன்பையோ இல்லை பக்தியையோ செலுத்துகிறோம் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து அவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்னா கஷ்டந்தாங்க. அந்த மாதிரியான நட்பும் சரி பக்தியும் சரி உறவும் சரி ரொம்ப நல்ல சந்தோஷத்தை கொடுக்காது அப்படிங்கிறது தான் நம்பிக்கையான விஷயம். ஸோ உறவுகளாக இருந்தாலும் பக்தியாக இருந்தாலும் நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆத்மார்த்தமாக உண்மையான நட்பையும் பக்தியையும் நம்மளுடைய அன்பையும் வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. உண்மையாக எதிர்பார்ப்பில்லாத ஆத்மார்த்தமான அன்பை பகிர்வோமா? நன்றி.